நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதன் திருப்பிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் அறிவிச்சிருந்த விஷால் இப்ப கட்டிட பணிகள் முடியறதுக்கு முன்னாடியே தன்னோட திருமண தேதி அறிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் சிங்கிளா சுத்தி வந்த பல நடிகர்கள் இப்ப கல்யாணம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நாட்களாகவே ஆர்யா எப்ப திருமணம் செஞ்சுப்பாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கு பதில் வந்துருச்சு. அடுத்து விஷால் அவருக்கும் அனுஷா அப்படிங்கிறவருக்கும் ஹைதராபாத்தில் வச்சு அதை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதன்படி வரப்போற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. ஆனால் திருமணம் எப்போ நடக்கும், வரவேற்பு நிகழ்ச்சி எங்கே நடக்க போகுது, இது மாதிரி விஷயங்கள் இதுவரைக்கும் வெளியாகல. விஷால் அறிவிச்சபடியே நடிகர் சங்க கட்டிடத்தில்னு சொன்னால் அங்கே நடக்கிற முதல் திருமணம் விஷாலோட திருமணமாக இருக்கும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் விஷால் அவர்கள் கூடிய சீக்கிரமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களுக்கு அவரோட இன்விடேஷனை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர், தயாரிப்பாளர் சங்க தலைவர் இந்த ரெண்டு பதவிகளுக்கும் போட்டியிடும் போது எண்ணற்ற வாக்குறுதிகள் அளித்த விஷால் பதவிக்கு வந்து எவ்வளவு காலமாயும் அது ஒன்றோட நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரியும் அவரோட எதிர்நிலை சேர்ந்தவங்க போர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இவரோட மோசமான செயல்பாடுகளை காரணம் காட்டி தமிழக அரசு தயாரிப்பாளர் சங்கத்தை கைப்பற்றி அசிங்கப்படுத்தியிருக்கு. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போன விஷாலோட முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் நடிகர் சங்கத்துக்கு போட்டிட்டப்ப அவர் அளித்த முக்கிய வாக்குறுதியாக இருக்கக்கூடிய கட்டிடம் கட்டி முடிக்காம கல்யாணம் கண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியும் அப்பட்டமா மீறி இருக்காரு. தமிழக அரசு மேல தொடுத்த வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்த நிருபர்கள்ட்ட கேள்விக்கு பதிலளிச்ச அவரு ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்ட அனுஷா கூட தனக்கு அக்டோபர் 9ஆம் தேதி திருமணம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. ஆனா நடிகர் சங்க நிர்வாகிகள் சமீபத்தில் தெரிவித்த கருத்துப்படி கட்டிடம் முழுமை பெற குறைந்தபட்சம் 1 வருஷம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்து மறுபடியும் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பத்தி இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஆனால் இடத்துக்காரி எதிரையும் பாதையில் விட்டு போகிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்தில் அரசு காட்டுற அக்கறையும் ஆர்வத்தையும் பைரசி விஷயத்தில் காட்டணும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரியும் காரணம் பைரசி தான் தமிழ் சினிமா அழிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. உங்கள் டீம்லேருந்து விலகின ஆர்கே சுரேஷ் அப்புறம் உதயா இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் சின்ன படங்கள் ரிலீஸ் செய்ய உதவலை அப்படின்னு குற்றம் சாட்டுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட படங்கள் நல்லா இல்லை அதனால தியேட்டர் கிடைக்கல இதுதான் உண்மையான காரணம். ஒரு படத்தை 4 பேர் தான் பார்க்க வராங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை 2 வாரங்கள் ஓட்டியாகணும் அப்படிங்கிற மாதிரியும் தியேட்டர் அதிபர் நான் கட்டாயப்படுத்த முடியாது. அது ரஜினி படமோ இல்ல புதுமுகத்துற படமோ இல்ல இதுதான் நிலைமை அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு போதிய நேரம் எடுத்துக்கிறவங்க ரிலீஸ் செய்ய மட்டும் அவசரப்படுறாங்க, மத்தவங்க வருமானத்தை சாப்பிட ஆசைப்படுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க ஏற முதலோட உதவி இயக்குனர் இருக்கக்கூடிய வெங்கட் மோகன் இயக்கத்துல விஷால் பார்த்திபன் இது மாதிரி பல பேர் நடிச்சிருக்க படம் தான் அயோக்கியா. இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவில் அறிவிக்கப்பட்ட நிலையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்கு தியேட்டர் ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. ஆனா தவிர்க்க முடியாத காரணங்களால் அயோக்கிய படம் இன்னைக்கு வெளியாக தள்ளி போயிருக்குது. இதனால ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. முன்பதிவு செய்யப்பட்ட படம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தியேட்டர் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தயாரிப்பாளர் மது தாக்கரோட முந்தைய திரைப்படங்கள் வெளியிட்டு தர வேண்டிய 3 கோடி இருந்தாதான் அயோக்கிய திரைப்படத்தை வெளியே அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தென்னிந்திய பிலிம் சேம்பர் தரப்புல சொல்லியிருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்குது. இதை பத்தி நடிகர் விஷால் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்டிருக்காரு. அதுல ஒரு நடிகனா நான் எல்லா வேலையும் சரியா தான் செஞ்சிருக்கேன், என்னோட கடின உழைப்பு கிடைச்ச பரிசான அயோக்கிய படம் வெளியாகல, நான் கஜினி முகமது மாதிரி என்னோட நேரம் வர வரைக்கும் விட மாட்டேன், வெயிட் பண்ணுவேன், என்னோட பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிகர் பார்த்திபன் அவர்கள் வெளியீடு கடைசி நிமிட இடையூறால் தள்ளிவிடப்படுவது அயோக்கியத்தனம், தயாரிப்பாளர் மற்றும் நாயகருக்கு உண்டான மன உளைச்சலுக்கு அளவே இருக்காது, வெல்வர் விரைவில் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த 2 நியூஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கனெக்டிவிட்டி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.